கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சாலை சாய்பாபா கோவில் பகுதியில் உள்ள பள்ளிவாசலில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒரே இடத்தில் தொழுகை நடத்தி ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடினர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சாலை சாய்பாபா கோவில் அருகே உள்ள பள்ளிவாசலில் இன்று ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பல் சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபீக் கூறுகையில், இஸ்லாமியர்களின் புனித மாதமான இந்த ரமலான் மாதம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இஸ்லாமியர்களின் முக்கிய கடமைகளில் ஒன்றாக நோன்பு இருத்தல் கருதப்படுகிறது. இந்த ரமலான் மாதம் பசி உணவு உள்ளிட்டவற்றை மறந்துவிட்டு தொழுகை ஒழுக்கத்தை கடைபிடிப்பதாக அமைந்துள்ளது. பகலில் உணவு தண்ணீர் ஏதுமின்றி மாலைகள் இஃப்தார் உணவுடன் நோன்பை துறப்பது வழக்கம். சூரியன் மறையும் வரை நோன்பை கடைபிடித்து நோன்புக்கு முன்பு சஹர் என்னும் உணவும் நோன்பிற்கு பிறகு இஃப்தார் உணவையும் உண்டு வருகின்றோம். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான ரமலான் நோன்பு இன்று நடைபெற்றது. அதனை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒரே இடத்தில் தொழுகை நடத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.